வணக்கம். டாக்டர் அமுதா தாமோதரன், தமிழர் மருத்துவ மூலமாக தொடர்ந்து உங்களை பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். நிறைய சில கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க. டாக்டர், எனக்கு வந்து ஐபிஎஸ் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து மோஷன் போகிறதுல நிறைய பிரச்சனை காணப்படுது டாக்டர். எனக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் அதிகமாக இருந்தது, அதை சரி பண்ணால் எனக்கு வந்து மோஷன் அதிகமாக போயிட்டுருக்கு. நிறைய டைம் வந்து எனக்கு வந்து மோஷன் போனால் அந்த திருப்தியே இல்லாமல் திருப்பி நான் மோஷன் போயிட்டே இருக்கேன் டாக்டர், அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன, ஐபிஎஸ் என்றாலே என்ன, இந்த ஐபிஎஸ்ங்கிறது வந்து நம்ம ஆரம்பத்துலேயே நம்ம சரி பண்ணவில்லை என்றால் ஃபியூச்சரில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், குழந்தைங்களுக்கு எதுக்கு ஐபிஎஸ் வருது அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் வந்து ஒரு 12 வயது குழந்தை, 16 வயது குழந்தை, அதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ குழந்தைங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையே இது கிடையாது என்று சொல்லலாம். ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 டைம் மோஷன் போகலாம், 2 டைம்ஸ் மோஷன் போகலாம். ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதே மாதிரி தான். ஆனால் தொடர்ந்து எனக்கு மோஷன் போயிட்டே இருக்குது. அதுவும் ஒருத்தன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எனக்கு க்ரீன் கலரில் மோஷன் போகுது டாக்டர் என் குழந்தைக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ க்ரீன் கலரை மோஷன் போகிறதுக்கான காரணம் என்ன, ஏன் பெர் டே ஒரு நாளைக்கு குழந்தைக்கு 6 டைம் மோஷன் போகுது, ஸ்கேன் ரிப்போர்ட்டில் குழந்தைக்கு எப்படி ஒரு சிறுகுடல் பெருங்குடல் தாபிதம் ஏன் ஏற்படும், எதுக்காக குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டீனேஜ் குழந்தைங்களுக்கு வந்து எப்படி ஒரு கொலைட்டிஸ் ப்ராப்ளம் உருவாகும் அப்படிங்கிறது. ஸோ அந்த குழந்தைக்குள்ள ஸ்கேன் ரிப்போர்ட்டை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது. பிசி 400 370 வரைக்கும் வாழ்ந்த மிகப்பெரிய மருத்துவ அறிஞர், உலக மருத்துவ அறிஞர் ஸ்கிப்போக்ரேட்ஸ் சொல்லியிருப்பார், ஆல் டிசீஸ் பிகின் ஃப்ரம் த கட். ஸோ ஒரு அவர் ஹெல்த் இஸ் டிட்டர்மைன்ட் பை த கட் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்க அப்படின்னா, எல்லா நோய்களுமே நம்முடைய வயிறு குடல்லேருந்து தான் ஆரம்பிக்கு. நம்முடைய இம்யூனிட்டி, நம்முடைய ஹெல்த்தை நிர்ணயிப்பது நம்முடைய கட் தான் அப்படின்னு. இது நம்ம எல்லாருமே நம்ம கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சின்ன வயசில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படிம்பாங்க இல்லையா. பட்டு அது சரியான ஒரு சொல்லாக காணப்படாது. நம்முடைய எஞ்சான் உடம்புக்கு வயிறே பிரதானம் என்று நான் சொல்லுவேன். ஆரோக்கியமாக இருந்தால் மாத்திரம் தான் நம்ம ஹெல்த்தியாக காணப்படும். அது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, அவர் ஹெல்த் இஸ் டிட்டர்மைன்ட் பை த மைக்ரோபிக் இன் அவர் கட். அதாவது நம்முடைய சிறுகுடல் பெருங்குடல உள்ள மைக்ரோப் என்று சொல்லக்கூடிய சில வகையான குட் பாக்டீரியா, இந்த குட் பாக்டீரியா மாத்திரம் தான் நம்ம ஹெல்த்தை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது. ஸோ அந்த அளவுக்கு நம்முடைய நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கக்கூடிய இடம் தான் என்ன கேட்டிங்கன்னா சிறுகுடல் பெருங்குடல். இந்த சிறுகுடல் பெருங்குடலில் குழந்தைங்களுக்கு ஒரு குவாலிட்டிஸ் இந்த வயசுலேயே வந்துச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு எவ்வளோ காலங்கள் காணப்படுது, அதுக்கப்புறம் அந்த குழந்தை எவ்வளோ சாப்பிடணும், எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், எவ்வளோ டைஜஷன் ஆக வேண்டும், இப்போவே இந்த குழந்தைக்கு ஒரு குவாலிட்டிஸ் ப்ராப்ளம் வரலாமா, ஐபிஎஸ் ப்ராப்ளம் வரலாமா. ஐபிஎஸ் கேசஸ் பார்த்துட்டு இருக்கோம். எப்போ பார்க்குறோம், ஒரு 60 இயர்ஸ்க்கு மேலே, 70 இயர்ஸ்க்கு மேலே, 80 இயர்ஸ்க்கு மேலே, அவங்களுக்கு லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் பொழுதும் சாப்பிடாமல் இருந்ததுனாலையும், அதே போல் அல்சர் வந்து சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்காதனாலையும், அமீபியாசிஸ் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்காதனாலையும் சில பேர் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். ஆனால் ஒரு டீனேஜ் குழந்தைக்கு குவாலிட்டிஸ் வரக்கூடாது இல்லையா. அப்போ அந்த குழந்தையோடைய உணவு பழக்கம் வந்து ரொம்ப ஒரு தப்பான அணுகுமுறையான ஒரு உணவு பழக்க வழக்கம் தான். அப்போ அந்த குழந்தைய கேட்கும்போது அவங்களோட ஹிஸ்ட்ரி வந்து எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக காணப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் ப்ராப்ளம் வந்து ஒரு 15-16 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு வரக்கூடாது என்பதுக்காக அந்த நிகழ்ச்சி நான் பற்றி நான் பேசுகிறேன். அப்போ என்ன பண்ணுவது, குழந்தையுடைய உணவு முறை எப்படி காணப்படுது, அந்த குழந்தை உணவு முறை என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அதிகமான பரோட்டா, தினமும் பரோட்டா தான். ஏன்னா அந்த பேஷண்ட் வந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தூத்துக்குடி. அப்போ தூத்துக்குடியிலேருந்து வரவங்களுக்கு வந்து அந்த ஏரியாவில் மக்கள் எல்லாத்துக்குமே நிறைய இந்த மாதிரி குவாலிட்டிஸ் ப்ராப்ளம் காணப்படுது. அதிகமான அது காரணம் கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து அதிகமான பரோட்டா தான். அது தினமும் இரவு பரோட்டா சாப்பிட்ற ஒரு ஃபேமிலி என்று சொல்லலாம். எப்போ ஒன் டைம் சாப்பிடல பிரச்சனை இல்லை, ஆனால் தினமும் பரோட்டா சாப்பிட்டா குவாலிட்டிஸ் ஆக தானே செய்யும் இல்லையா. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, அதிகமான காரமான உணவுகள் அதிகம் சாப்பிடக்கூடிய குழந்தைகள். அதே போல் நான் வெஜிடேரியன், தினமும் நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடிய மக்கள். ஸோ இதெல்லாம் ஒரு காரணம் இந்த குவாலிட்டிஸுக்கு. அதாவது சாப்பிடக்கூடிய உணவில் தேவையான அளவு நார்ச்சத்து இல்லை, அதுதான் முக்கியமான காரணம். அதே போல் இந்த குழந்தைங்க வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு சாப்பிடுவதே இல்லை. சொல்கிறாங்க டாக்டர், என் குழந்தை எந்த ஃப்ரூட்ஸும் சாப்பிட மாட்டாங்க, என் குழந்தை காய்கறியே சாப்பிடாத டாக்டர், அதனால தான் எங்கள் வீட்டில் டெய்லி நாங்கள் சிக்கன் எடுக்கிறோம், டெய்லி எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜிடேரியன் தான் என்று ரொம்ப எளிதாக ஒரு பக்கம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு, ஒரு பக்கம்
நாங்கள் வெஜிடேரியனே சாப்பிட மாட்டோம், நாங்கள் வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டோம், என் குழந்தை சாப்பிடாத டாக்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு கான்ட்ராவர்சி இல்லையா. ஸோ வெஜிடேரியன் டெய்லி சாப்பிட்றாங்கன்னா இந்த ஸ்கேன் எடுக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது, இந்த குவாலிட்டிஸும் வந்திருக்காது இல்லையா. அதே போல் குழந்தைங்களுக்கு வந்து சரி அப்போ நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு மருந்துன்னு குழந்தைக்கு ஆரம்பிக்க வேண்டாம், தினமும் குழந்தைக்கு வந்து ஒரு 200 ml நல்ல மோரை நீங்கள் வந்து அடித்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு அப்படின்னா மதருக்கு வந்து அப்படியே லைட்டாக ஒரு ஸ்மைல், ஏன்னா என் குழந்தை வந்து மோரே குடிக்காது டாக்டர், எங்கள் வீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியலான ஜூசஸ் தான் டாக்டர் எடுக்கும், நீங்களே சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னாங்க. எனக்கு அந்த குழந்தைய பார்த்து பரிதாபப்படவா இல்லைனா அந்த மதரை பார்த்து பரிதாபப்படவான்னு எனக்கு தெரியலை. ஒரு 16 வயசு குழந்தைக்கும் நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் வளரக்கூடிய குழந்தை மோர் குடிக்க மாட்டேன்னு சொன்னால் அப்போது அந்த குழந்தையினுடைய வளர்ப்பு முறை தானே சரியில்லை இல்லையா. ஸோ தயவு செய்து நம்முடைய கற்று நம்முடைய இன்டஸ்டைன் நம்முடைய வயிறை நம்ம பாதுகாப்பாக நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் மாத்திரம்தான் நம்முடைய ஹெல்த்தி ஆரோக்கியமாக இருக்கு. இது இப்போ நான் சொல்லலை, எத்தனையோ வருஷத்துக்கு முன்பாக மருத்துவ அறிஞர் சொல்லியிருக்கிறாரு. அப்போது நம்ம கட்டை எப்படி பாதுகாத்து கொள்வது, கட்டுக்கு தேவையான உணவு என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய நார்ச்சத்து இருக்கணும், அதே போல் குட் ப்ரோபயாட்டிக்கு குட் ப்ரீபயாட்டிக்கு இதெல்லாம் எது அதிகமாக காணப்படும், தயிரில் தான் அதிகமாக காணப்படும். ஸோ இதுதான் குழந்தையினுடைய வயிறுக்கும் இன்டஸ்டைனுக்கும் நல்லது. நம்ம குழந்தைக்கு மேலே அதிகமான அக்கறை அதிகமான அன்பு இருக்குதுன்ற வெளிப்பாடு நீங்கள் பரோட்டா வாங்கி கொடுக்கறதுலையும் நீங்கள் டெய்லி சிக்கன் வாங்கி கொடுக்கறதுலையும் நீங்கள் டெய்லி ஃபாஸ்ட் ஃபுட் வாங்கி கொடுக்கறதுலையும் குழந்தைங்களுக்கு சம்மர் நேரத்தில் இதெல்லாம் சம்மர் டைம் நிறைய பேர் இந்த ஆர்டிஃபிஷியல் ஜூசஸ் தான் இதை வாங்கி நீங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனாலையும் காரில் வைக்கிறதுனாலையும் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்மை இது கிடையவே கிடையாது. குழந்தையுடைய கற்று குழந்தை இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அப்படியே குவாலிட்டிஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் இல்லையா. இப்போ அந்த குழந்தை அது இதனால் என்ன சொல்லிட்டு அந்த குழந்தையுடைய ஸ்டடீஸ் பாதிக்கப்படுது, அந்த குழந்தையுடைய ஹெல்த் பாதிக்கப்படுது, ஒரு குழந்தையுடைய எஜுகேஷன் பாதிக்கப்படும் பொழுது அது வந்து நம்முடைய சமுதாயத்துக்கும் சரி நம்முடைய நாட்டிற்கும் சரி இது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு தானே. ஏன்னா குழந்தைங்க இன்றைக்கு குழந்தைங்கள் தான் நாளைய தலைவர்கள் இல்லையா. ஸோ அவருடைய ஹெல்த் எவ்வளோ முக்கியம் அதை பாதுகாத்து கொள்வது ஒவ்வொருடைய மதரோட ஒவ்வொருடைய ஃபாதரோடையும் முக்கியமான கடமை என்று சொல்லலாம். ஸோ இதை சொல்கிறது தான் எங்களுடைய ஒர்க்கு, அதான் நாங்கள் மீடியம் மூலமாக நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ தயவு செய்து குழந்தைங்களுக்கு தினமும் நான்வெஜ்னு கொடுக்காதீங்க. இல்லை டாக்டர் என் குழந்தைக்கு குவாலிட்டிஸ்லாம் எதுவுமே இல்லை, என் குழந்தை நல்லா தான் டாக்டர் எடுக்கிறான், அவன் என்ன சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆயிரும் டாக்டர் என்று சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அதிகமான மைதா உணவு அதிகமான காரமான உணவு அதிகமான நான்வெஜிடேரியன் அதிகமான சர்க்கரை அளவுள்ள அதிகமான உணவுகள் ஒரே வார்த்தை சொல்லணுன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு இட்ஸ் அ ஃபாஸ்ட் டெத்து தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அது இளம் தலைமுறைகளை தயவு செய்து இந்த மாதிரி உணவு பழக்கங்கள் வந்து நீங்கள் வெளியில் கொண்டு வாங்க. ஏன்னா இது சரியான நேரம், இப்போ விட்டோம் அப்படின்னா ஃபியூச்சரில் இது அதிகமாகிட்டே தான் இருக்கும். இப்போ குவாலிட்டிஸ், நாளைக்கு அது ஐபிஎஸ், அப்புறம் அது வந்து சிறுகுடல் பெருங்குடல் புற்றுநோய் என்று மாற ஆரம்பிச்சிடும். ஸோ தயவுசெய்து இது எல்லாமே தவிர்ப்பது சால சிறந்தது. ஸோ இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்து வந்து இந்த ஐபிஎஸ் பிரச்சனை வராமல் தடுப்பதற்கான உணவு முறை என்ன வாழ்வு முறை என்ன என்பது நான் அடுத்த டாப்பிக்கில் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.